சென்னை டி நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் மீது தாக்குதல் நடத்திய தொடர்பாக தற்பொழுது 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய செவாலியர் சிவஜெகணேசன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் நேற்று இரவு 1:00 அளவில் 6 பேர் கொண்ட கும்பல் மது பாட்டுகள் மற்றும் கற்களை வீசி சென்றதாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது தொடர்பாக மாம்பழம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனே அந்த சம்பவ இடத்திற்கு மாம்பழம் போலீசார் அங்கு வந்து விரைந்தனர். இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் விக்னேஷ் உள்ளிட்ட ஒரு 4 பேரை தற்போது கைது செய்திருப்பதாக முதல் தகவல் வெளியாகிறது. இதில் ஒரு கல்லூரி மாணவரும் இந்த சம்பவத்தில் அதாவது கல்லூரி கல் மற்றும் மது பாடலை வீசியது தொடர்பாக ஒரு கல்லூரி மாணவர் உட்பட 4 பேர் கைது செய்திருப்பதாக மாம்பழம் போலீசார் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அலெக்ஸ், பாரதி, அருண்குமார் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்திருக்கின்றனர். அவர்கள் வீசுவதற்கான காரணம் குறித்து கேட்டபோது அவர்கள் குடிபோதையில் இருந்ததாகவும் அதன் காரணமாக இந்த மாலை நிலம் தெரியாமல் இது போன்று கற்களையும் மற்றும் மதுபாட்டுகளை வீசியதாக போலீசாரும் அவர் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இவர்களை தற்போது கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதன் அடுத்த கட்டமாக நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு அவரை நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்க உள்ளதாகவும் போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவலுக்கு நன்றி ராகவேந்தர்.